ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வேலைக்கு போறீங்க எப்படி போவாங்க, சித்தாள் வேலை எப்படி செய்வாங்க, குடிச்சிட்டு பார்த்துட்டு அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? காலையில அந்த வீட்டுல ஆம்பளை குடிச்சிட்டு பார்த்துட்டா அந்த குழந்தை குட்டி என்ன ஆகும்? 500 கடை மூடிட்டு அதோட லாபத்தை வந்து 7 மணிக்கு தந்துடுறாங்க. குடும்பம் நாசனமா போய் ஏற்கனவே நாசனமா போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாசனமா தான் போயிடும். யாரும் பொம்பளைங்க பழைக்க முடியாது போல, பொம்பளைங்க நாஸ்தியா தான் போயிடுவாங்க. பொம்பளைங்களே இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம், பொம்பளை பசங்க நடமாட முடியல, அதெல்லாம் தரக்க கூடாது. அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. 7 மணிக்கா? நைட்டு பூரா 24 hours தான் கடையே இருக்குது. கடை எந்த நேரத்துல இல்ல இல்லன்னு சொல்றவங்கள வர சொல்லு, நான் நைட்டு 12 மணி நான் சாருக்கு வாங்கி தரேன். 7 மணிக்கெல்லாம் திறக்கணுமா? நியாயமா? நியாயமா இல்லையே, நியாயம் கிடையாது. 7 மணிக்கு தரப்பாளா? காலையில 7 மணிக்கு இந்த ஒயின் ஷாப்பு திறக்கவே கூடாதுங்க. வேலைக்கு போறவெல்லாம் குச்சி விட்டு அங்கே தான் படுத்து தூங்குவோம். ஏற்கனவே 12 மணிக்கு திறந்தே நடக்கக்கூடாது, எல்லாமே நடக்குது. 7 மணிக்கே நடக்கணுமா? வேலைக்கு போகிறாங்க, குடிக்கிறாங்க, வீட்டுக்கு கொடுக்குறதில்ல, பொம்பளைங்க போய் தான் சம்பாதிக்கிறாங்களே, நல்லது கிடையாது, பொம்பளைங்க தான் சம்பாதிக்கிறாங்களே, ஆம்பளைங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து கடையை வந்து கண்டிப்பாக திறக்கக்கூடாது, திறந்தாலும் எல்லா குடும்பத்துக்கும் ஆபத்து தான், ஒரு குடும்பம் தவறாத சீரழியுது. எல்லாருமே நல்லா இருப்பாங்க, அந்த நாட்டுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். திராவிட ஆட்சிகள் வந்து தமிழன்னா முட்டாள் ஆக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மட ஜனங்களுக்கு அது புரியலை, புரிஞ்சுக்கிட்டா சரியாயிரும். 26ல் அவங்க புரிஞ்சுக்கிட்டா நடக்கும், இல்லைன்னா அவங்கள அழிச்சமக்கணும். இது வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் தவிர மக்களுக்கு கேடு இதுதான். ரெண்டாவது அவனுடைய வருமானமும் போச்சு, ஒவ்வொரு நாளும் அவன் வேலையும் போச்சு. இந்த ஒழிஞ்சாப்பே தேவையில்லைன்ற எவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த 1000 ரூபா கொடுக்கறது கூட வேஸ்ட். மக்களை தேடி 1000 ரூபா கொடுனா எவ்வளோ பேர் குத்துருவனி? எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? நீ 6000 பார்த்து கொடுப்ப? இந்த எல்லாமே ஒயின் ஷாப்பே மூடனா தான். இன்னும் குடிச்சிட்டு அழிஞ்சு போங்க, ஏன் சித்தாள் வேலைக்கும் போறீங்க, செத்து போங்க பட்டுன்னு அப்படின்ற கணக்கு தான் அது. காலையில 7 மணி கடை திறக்க போறோம், கடை அதுதான் காரணம். கடை மூடுறேன்றீங்க, அப்படியே கடையில 7 மணி திறக்க போறோம்னு சொல்ற காரணம் என்ன? கடை திறந்து விட்டு ஜனங்களை சாவடிக்கிறது, இதுதான் இதான் நடக்கிறது. இந்த ஒயின் ஷாப்பை வந்து எப்பவும் போல 12 மணிக்கு திறந்து விட்டுங்க. மது விளக்கு சுத்தமா மூடுறேன்னு, சுத்தமா மூடுறேன்னு எப்ப சாத்தியம் இல்லைன்ட்டீங்க, கஜனால பணம் இல்லைன்ட்டீங்க, இப்ப கஷ்டப்படுறீங்க. ஒன்னும் பண்ண முடியல. இவர் வந்தாலும் அதுதான் பண்ண போறாரு, அவர் வந்தாலும் அதுதான் பண்ண போறாரு. இதுல வந்து என்ன சொல்ல, மக்களுக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும், அதை வச்சுதான் வருமானமே வருதுன்றாங்க. 500 கடை மூடுதுன்றது வந்து அந்த ஆஃப்டே வந்து 10 மணிக்கு திறக்குறாங்கல்ல, அந்த 6 நாள் வந்து 500 கடையை வந்து அந்த 6 நாளில் சம்பாரிச்சிருவாங்க. 7 மணிக்கு திறந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கே மூடி இருக்குது, இவன் 7 மணிக்கு திறக்குறான், நம்ம எதுக்கு உக்காந்துக்கணும்? அந்த கடையாண்ட இந்த கடையில் போய் குடிச்சிட்டு வந்துடலாம், முடிஞ்சு போச்சு. ஸ்டாலினுக்கு முன்னால உதயநிதி தான் வரணுன்றதுல கவனமா இருக்காரு. கனிமொழி வந்துடக்கூடாது, அழகிரி வாரிசு துறை தேனி இவங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. ஜனங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அறிவுள்ளவங்க தானே. காசு குறைச்சி கொடுத்துட்டா சண்டை போடுறேன்ல போட்டுக்கு. பாரதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கஞ்சி குடிப்பதற்கு யார் காரணம் என்னவென்று அறியார் அப்படின்னு. முடிஞ்சு போச்சு, என்னைக்கே சொல்லியாச்சு. வேலையும் போயிடும், குடும்பமும் கட்டி போயிடும், எதுவும் வருமானமும் இருக்காது. அவங்க குஷ்டம் வந்து தூங்க போறாங்க, குடும்பம் அடுத்துல நிக்க போகுது. அதுதான் ஏன் கண்மூலம் நம்ம 1000 ரூபா ஒரு பாட்டில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் மக்கள் இருக்கு. அதனால ஒன்று நிரந்தரமாக ஒழிக்கணும் கேரளா மாதிரி, இல்லைனா வந்து இதை இப்போ இந்த 12 மணிக்கு நிரந்தரம் பண்ண சொல்லுங்க, அவ்வளோதான். 7 மணிக்கெல்லாம் திறந்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 மணிக்கு 12 மணி திறக்கிறப்பவே வீடு இதுவாக இருக்குது. 7 மணிக்கெல்லாம் திறந்தா எப்படியாது? ரொம்ப கஷ்டம்தான் அந்த குடும்பம் பாய்க்கிறது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீ 10,000 கையில் கொடுத்தா ஒரு செகண்டில் காலி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தொழிலுக்கு போகிறவங்க, காலையில் கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, அன்றாடம் கூலி வேலை சரி, 7 மணிக்கு திறந்தா அவன் எந்த வேலையும் பார்க்காது. அவன் மூடு மைண்டெட்லாம் மாறி வேலைக்கு போகிறவங்க கூட வேலைக்கு போக மாட்டான். அதுவும் வந்து உடம்புக்கு கெடுதில், அதையும் குடிச்சிட்டு போய் வேலைக்கு போக முடியாமல் பட்டினியாக கிடந்து எல்லாம் பாதிக்கணும். இந்த அரசாங்கம் தயவு செய்து வேண்டாம். 10 மணின்றது கரெக்டாக, அது கூட 1 மணி ஆக்கினீங்க. 10 மணிலேருந்து ஏதோ சரி அப்படின்னு இது பண்ணீங்க. இப்போ அநியாயத்துக்கு வந்து இந்த மாதிரி சொன்னான். அது முதலமைச்சர் தயவு செய்து வேண்டாம், அது நிறுத்த சொல்லுங்க, வேண்டாம். எதையுமே இலவசமாக கொடுக்காதீங்க. எதுக்கு இலவசத்தை கொடுக்குறீங்க? யார் கேட்டது? நீங்களா ஒன்று எடுத்துக்கிறீங்க, நீங்களா போறீங்க? இந்த இலவசம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? விலைவாசி பயங்கரமாக உயருது, கஜனா உங்களுக்கு காலியாகுது, எங்கள் தலைமையில் போய் உழுது. எத்தனையோ 1000 எங்கள் தலைமையில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 40,000-50,000 கடன் ஆகுது ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இதை இந்த இலவசத்தை எவங்க கேட்டான் முதல்ல? அதுதான் நாங்களாம் யாருமே கேட்கல. சரி, அவங்க அப்பா இறந்துட்டான், குடிச்சிட்டு இறந்துடுறான், விஷசாராயம் குடிச்சிட்டான் இறந்துட்டான், என்ன பண்ணோம்? அரசாங்கம் எடுத்து படிக்க வை, படிக்க வச்சு நல்ல நிலைமையில் ஆக்கு, நல்ல நிலைமையில் போய் அவனுக்கு வாரிசு வேலை கொடு. ஒரு வேலை அவன் குடும்பத்தில் இறந்துட்டான், அவனுக்கு வாரிசு வேலை கொடு. அந்த 10 லட்சம் அந்த வழியில் செலவு பண்ணு. நீ கேஷாக கொடுக்குறது வேஸ்ட். அது அன்னைக்கு போய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது தான். இப்போ சின்ன சின்ன பசங்களாம் பாட்டில் வாங்கினா இருந்துங்க, அம்மாவை மதியமாக இருந்துங்க, வீட்டு உள்ளேயே திறந்து குடிச்சிட்டு நைட்டுக்கெல்லாம் இந்த தானம்பட்டில் ஒரு பையன் வீடு, ஒரு வீட்டில் உண்மையாலுமே நடக்குது. ஒரு பையன் கெஞ்சாடிக்கிறான், ஒரு பையன் குடிக்கிறான், அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த குடும்பம் பயங்கரமாக கஷ்டப்படுது. வீட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு அந்த பசங்க
குழந்தை சுற்றுது, அவங்க அம்மா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, வேலைக்கு போக முடியல, அழுகுது, கேட்கவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? இப்போ தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுங்க இன்னைக்கெல்லாம் போய் உழைக்கிற கடை அந்த வீட்டுக்கே போக மாட்டேங்குது அந்த காசெல்லாம். அது வேண்டாம் சார், அதை பற்றி ரொம்ப மனசு கண்ணு, அதாவது தண்ணி தான் வருது. இப்போ நான்லாம் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னா அதெல்லாம் பாதிக்கப்பட்டேன், வேண்டாம் சார், ஏழைங்க வயிற்றுலாம் அடிக்க வேணாம் சார், வேணாம், அந்த காசே வேண்டாம். அதனால் என்ன பாதிக்கப்பட்டார், அமைச்சர்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும், அந்த அமைச்சர் என்ன மாரி இருக்காருன்னு அதுவும் தெரியும் நமக்கு. வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், அன்போடன் கேட்குறேன். இதனால் என்ன ஆகுது, குடிச்சு குடிச்சு செத்து போகிறான், சில பேர் கொள்ளடிக்கிறான், ரோட்டில் போகும்போது சைனை பறிக்கிறான், எந்த ஹெல்மெட்டை போட்டு போகும்போது ஹெல்மெட் போடுறது கூட பெரிய தப்பு தான். இன்றைக்கி ரெண்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன்றான், முகமுடி கொள்ள மாதிரி அடிச்சு போடுறான், அது வந்து அதையும் அவாய்ட் பண்ணணும். முதலமைச்சர் வந்து இந்த ஏழைங்களுக்கு வந்து இந்த முதல்ல அந்த ஒயின் ஷாப்பு சுத்தமாக மூடணும். அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவரும் முதலமைச்சராகிற ஒன்றும் பண்ண முடியாது, காவல்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது. சமூகத்தை சீரெடுக்கிறதுக்கு இந்த ஒயின் ஷாப்பு தேவையில்லை, இந்த ஒயின் ஷாப்பு தேவையே இல்லை. இந்த ஒயின் ஷாப்பில் வருமானத்தை வேறு எதுலையாவது எடுத்து நடத்தலாம், நிறையா இருக்குது திட்டங்கள், இந்த ஒயின் ஷாப்பை அடியோடு ஒழிக்கணும். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட், ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.